இவர் தான் என்னோட நியூ ஃப்ரெண்ட் மிஸ்டர் கைப்புள்ள. ஃபஸ்ட்டு வந்து இவன் முதல்ல எனக்கு எப்படி கிடச்சேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது நான் போய்ட்டு இவனை வாண்டடாக போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு எடுக்கவோ இல்லை அதோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கவோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. சரியா, இவன் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம புறாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கேன், அது வீட்டுக்கு முன்னாடி தான் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அந்த கூண்டுக்கு மேலே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கூண்டுக்கு மேலே போய் நின்றுட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி பெரிய நிலாதாரு சொல்லிட்டு சரி சும்மா பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பத்தப்போனா கடைசியில் பார்த்தா குட்டி. சரியா, இந்த சைஸில் தான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் இந்த சைஸ்னு. இந்த சைஸில் அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது தெரியுமா, இந்த அந்த மாதிரி இப்போ இதே அந்த புறா கூடு அப்படின்னா இதில் ஒரு நிமிஷம் அப்படியே புட்றா அதை புட்றா ஏய் அதைப்படி 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 சும்மா நல்ல அப்படியே ஆ இப்படியே பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கேன். பார்த்தவங்க அவன் பயந்து போயிட்டானா இல்லை வேறு எதுக்கும் இது பண்ணிட்டுருந்தானா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணேன், பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ கீழே இறங்கி மெதுவாக தான் ஒன்றேன். அதோட பிடிச்சி என்ன பண்ணேன், நமக்கு புறா குண்டுக்குன்னு சொல்லி ஒரு இது ஒன்று அடிச்சு வச்சிருப்பேன் ஒன்றுக்கு ஒன்றில். அதுக்குள்ளே போட்டு சரி இருக்கட்டும் அதோட பேரண்ட்ஸ் எப்படியாந்தாலும் வரும் கத்துவேன் அப்போ முதல்ல நம்ம வெளியில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் வளர்க்குற மாதிரி பிளானே கிடையாது, அது பேரண்ட்ஸ் வரும் பேரண்ட்ஸ்ட்டை பிடிச்சி கொடுத்தோன்னா அது பல போயிடும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். இன்னையோட வந்து இது ரெண்டு நாள் ஆகுது என்கிட்ட வந்து. சரியா, இன்ன வரைக்கும் அதோட பேரண்ட்ஸ் கத்தவே கிடையாது. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பான், ஆனால் இன்ன வரைக்கும் அதோட பேரண்ட்ஸ் வந்து வரவே கிடையாது. சரி, அதோட தான் முடிவு பண்ணேன், சரி ஓகே அப்போ நம்மளே வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு நிறைய நீலாம் சின்ன சின்ன இதில் வளர்த்துறீங்க, வளர்த்து வெளியில் விட்டுருவேன். சரி, நான் அப்புறம் என்ன வச்சேன்னா இவனை வந்து நம்மளே வளர்ப்போம் பெருசாக வரைக்கும் சும்மா வளர்த்தேன் பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்னா, ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணியில் வந்து சூப்பராக வளர்த்துருந்தாப்பில் வளர்த்து அப்படியே அது கூப்பிடுவார் வரும் சாப்பிடும் கையில் என்னென்னமோ கடலை இதெல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது நல்லா இருந்துச்சா. சரி ஓகே, நம்மளாம் வாண்டடாக எடுத்து எப்படி சொல்கிறது வளர்க்க டைம் எடுத்து நம்ம வளர்த்தா தானே தப்பு, இது அதுவாக தானே வந்திருக்கு அப்படின்றனால சரி நம்மளே வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு அணில் குட்டி வந்து வளர்த்தோம், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வளர்த்துருந்தேன். அதை வந்து நான் வந்து வளர்க்கல, அதை வந்து வெளியே விட்டுட்டேன். ஏன் வெளியில் விட்டேன் அப்படின்னா அதோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அது வந்து எப்படின்னா நம்ம இடத்துல தான் எங்கேயோ ஒரு அந்த அந்த புறா கூட்டில் அங்கே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டிலே ஏதோ சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், சரியாகவும் இல்லை. அப்போ வந்து அங்கேயே உள்ள அணில் குட்டி தான் அப்படின்றப்ப அது வந்து பெரிய அணில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு குட்டியை தேடி அப்படின்றப்ப அதை விட்டோம் அப்படின்னா அது எடுத்துகிட்டு போச்சு. அதை கூட நான் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு வந்து அப்படி கிடையாது, பேரண்ட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் வரல. ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆயுமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வரல. அதனால தான் சரி ஓகே அவனை நம்ம வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்னன்னா இப்போ இவன் வந்து நான் பெருசாக வரைக்கும் நம்ம கூட வளர்ப்போம், அதாவது பெருசானதுக்கப்புறம் போகிறதும் இருக்கிறதும் அவனோட தனிப்பட்ட விருப்பம், அதை போய் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்லப்போகிறது கிடையாது. ஒரு வேளை எப்படி சொல்கிறாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம்னா சில விஷயங்கள் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். என்ன விஷயம்னா தெரிஞ்சு நல்லா இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா அதுலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இவனுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பசிச்சா என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்ல மாட்டேங்கல, இப்போ அவனுக்கு பசிச்சு அப்படின்னா லைட்டாக அந்த விரல் நுனி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி பல்ல வச்சு அப்படி கீறுவேன் ஒரு மாதிரி கடிப்பான் கடிக்கிற மாதிரி. அப்போ நம்ம அதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது இவன் ஒராளாக தான் இருக்கேன், இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்மளை கண்டுக்கவே மாட்டேன் போடாடி அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஒராளாக இருக்கிறனால அவனுக்கு வேறு பொழுதுபோக்கே கிடையாது, நம்ம தான் அவனுக்கு பொழுதுபோக்கு அப்படின்றப்ப ஒரு நாள் ஃபுல்லாக அதிகபட்சம் என் கூட தான் இருப்பேன். நான் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என் கூடவே தான் இருப்பேன் அப்படின்றப்ப ஓரளவு அவனும் என்னை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்குவான், நானும் அவனை பற்றி ஓரளவு நல்லா தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால் அப்படியே வளர்ப்பேன், பெருசானதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்தான்னா இருக்கட்டும் இல்லை போனான்னா போட்டோம் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் அந்த அண்ணன் வளர்த்தாரு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி நம்மளும் வளர்ப்போம் அப்படின்றனால அவனை வந்து வளர்த்துக்கிறேன். இதுக்கிடையில் அதோட தாய் பேரண்ட் பேரண்ட்ஸோ இல்லை தாயோ இல்லை தகப்பனோ யாரோ ஒரு ஆள் வந்தாங்க அப்படின்னா விட்டு பார்ப்பேன், போனால் போகட்டும் இல்லை இருக்கிறேன் அப்படின்னா இருக்கட்டும், அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு இவனுக்கு இவன் வந்து இந்த கூட்டுக்குள்ளே போட்டுருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த புறா கூட்டு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த புறா கூடு இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சு தரல இந்த பின்னை போட்டு அப்படியே இது பண்ணிட்டோம், மேலாப்பில் இந்த பின்ன போட்டு இது பண்ணிட்டோம்னா இந்த பூனகினை எலி மற்றபடி எந்த ஒரு இதுக்குமே பிரச்சனை கிடையாது, அவன் பாட்டில் உள்ளே கடந்துக்குவான். ஓரளவு பெருசானதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அந்த கேஸ் செட்டப் சொல்லியிருந்தால் அதாவது அவனா வெளியில் வர்ற மாதிரி ஓட்டை மட்டும் ஹோல்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டு வச்சிருவான். அவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவன் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துக்குவேன். அவனுக்கு தேவையில்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே இருந்துக்குவான். ரொம்ப நாளைக்கெலாம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருப்பேன். இப்போ அடுத்த அணியில் பார்க்க ஒரு ஃபீமேல் இப்போ இது மேலே அடுத்த ஒரு ஃபீமேலை பார்த்துட்டேன் அப்படின்னா தலைவன் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுவான். அதுக்கப்புறமும் நம்ம இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தால் சூப்பர். ப்ளஸ் நம்ம கூப்பிடும்போது நம்ம விசில் அடிச்சோ இல்லை ஏதோ ஒன்று கூப்பிடும்போது நம்ம கைக்கு வந்துட்டு போனோம்னா அதை விட சூப்பர். இதில் எது நடந்தாலும் ஓகே தான், பிரச்சனையே கிடையாது. இவனுக்கு வந்து கூடு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதாவது எந்த மாதிரினா இப்போதைக்கு நான் எப்படி வச்சிருக்கேன்னா நம்ம திறந்து நம்மளே மூடுற மாதிரியான கூடு தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. ஆனால் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதாவது இவன் ஓரளவு நல்லா அங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அவனாவே திறந்துட்டு அவனாவே உள்ளே போயிட்டு அவனாவே வெளியில் வர மாதிரி ஒரு கேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். அவனுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் வெளியில் வர மாதிரி, எப்பப்பெல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் தோணுதோ அப்பப்பெல்லாம் போயிட்டு அந்த கேஜுக்குள்ளேயே போயிட்டு அடையிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே நான் எங்கே தூங்கணும் அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பால் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கேன். பால் வந்து அதாவது எப்படி சொல்கிறது இந்த டைமிங்க்கு ஒரு டைம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கிடையாது. அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 7 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் என்னோட சும்மா வச்சுருப்பேன், வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுருனா அவனுக்கு பசிச்சாலோ இல்லை உள்ளே இருக்க பிடிக்கல அப்படின்னாலோ அவன் ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுறான், கத்த ஆரம்பிச்சிடான். கத்த ஆரம்பிச்சிட்டானா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் தூக்கிடுவேன். வெளியில் தூக்கிட்டு வயிறை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பால் கொடுத்தோன்னா குடிச்சிருவேன். இல்லை ஜஸ்ட்டு
குடிக்க விருப்பம் அப்படின்னா ஒரு மாதிரி மண்டை மண்டை அங்கே ஆட்டிக்கிட்டு இது நீட்டு தெரிஞ்சிடும். அதாவது நம்ம என்னதான் வச்சு இது பண்ணாலுமே கொடுக்க மாட்டேன். எந்த இடத்துல அந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளங்கையில் இப்படி ஊற்றிட்டு அப்படியே அவனை குடிக்க வச்சோனாலே ஓரளவு நார்மலாகவே ஃபஸ்ட்டு ஒரு நாள் அவனுக்கு குடிக்க தரல, அடுத்து ரெண்டாவது நாள்லாம் ரெண்டாவது நாள் ஈவினிங் அப்புறமே ஓரளவு நார்மலாக அப்படியே மண்டே மட்டும் லைட்டாக அந்த பாலுக்கு நேரம் வச்சு விட்டோம் அப்படின்னா ஓரளவு குடிச்சிக்குவான். அது மாதிரி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் கொடுக்க தேவையில்லை. அவன் நம்ம லைட்டாக மண்டே வைக்கும்போது ஃபுல்லாக அவனுக்கு பசிக்குது அப்படின்ற பட்சத்தில் அவனாவே எடுத்து குடிச்சிக்குவான் சரியா. அதுக்கப்புறம் நம்ம மண்டே வச்சாலும் என்னதான் அமுக்குனாலுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் உள்ள கொஞ்சம் கூட குடிக்க மாட்டேன் அப்படி விட்டுறான். நம்ம வயிற்ற பார்த்தோனாலே ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு ஓகே அவனுக்கு போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதாவது பால் கொடுத்ததுக்கப்புறம் உடனே கேஜுக்குள்ளே போட மாட்டேன். பால் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா என் கூட இருப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது வேலை எதுவும் இருந்துச்சுன்னா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா உள்ள கூட்டுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்ப்பேன். கத்துனானோ இது பண்ணானோ அந்த மாதிரி புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வளர்க்க டைம் நான் எதுவுமே கொடுக்குற கிடையாது. அவனுக்காக வெளியில் வரணும்னு தோணுச்சுனா இல்லை அவனுக்காக பால் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அவனே கற்றுவேன். கற்றுறதை வச்சு நானே ஒரு லோனு இது பண்ணிக்குவேன். பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிவு வந்துடுறேன். கிட்டத்தட்ட எனக்கும் அவனுக்கும் 1.5 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கேருந்து பார்த்துக்கோங்க நான் எங்கே கை வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. எப்படி மறுபடியும் தவிவாக பார்ப்போம். பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஜானா அதுலேருந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பழகிட்டாண்டா நம்ம கூட ரெண்டு நாள் தான் கரெக்டாச்சு. ஓரளவுக்கு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளுன்றது அடையாளம் தெரியுது. தெரிலனா கரெக்டாக அந்தளவுக்கு வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் இவனை வந்து நான் எப்படி கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஆசை ஐயோ இவனை வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது எனக்கு ஆசை அப்படின்னா, இப்போ பெரிய நிலை ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஆள் ஆகிட்டான்னா இவங்க செட்டு எல்லாம் இப்போ ஒரு நான் சொல்கிறது லைட்டாக இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். இப்போ இவங்க செட்டு எல்லாம் ஒரு 4-5 பேர் இவங்களை சுற்றிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அதாவது எப்போவுமே என்கிட்ட பார்த்தீங்கன்னா அணில் இப்போ கூட நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி டக்குன்னு ஒரு அணில காமிச்சிடலாம். அந்த அளவுக்கு என்னோடய சரௌண்டிங்கில் ஃபுல்லாக ஓரளவு அங்கங்கே அணில் நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போ இவனை மாதிரி ஒரு 5 பேர் பெரிய ஆனதுக்கப்புறம் ஒரு 5 பேர் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளும் மட்டும் நம்ம கூப்பிட்டோன்னா வரேன். இப்போ நம்ம கையில் ஏதோ ஒரு பழமோ இல்லை ஏதோ வச்சிருக்கோம். கூப்பிட்டோன்னா யாரானு கூப்பிட்டோன்னா ஒரளவு நம்ம ஏதாவது சிக்னல் நம்ம வச்சிருப்போம் இல்லை விசிலோ ஏதோ வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி கூப்பிட்டோன்னா வர்றேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் பாருங்கள். அந்த விஷயத்துக்கு சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே என்னதான் பண்ணுறேன் அந்த ஓடுறேன் பற்றிலாம். ஆஹா ஓடிட்டாங்களே இப்போ கூட 2 பேர் இந்த அதுக்கு நேரம் ஓடிட்டு இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நம்ம இது பண்ணி பழக்கிட்டோம் அப்படின்னா வந்தான்னா செம்மையாக இருக்கும்ல. அதனால் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தால் வரட்டும் வரலாம் போகட்டுன்ற மாதிரி தான் அதுக்காண்டி தான் அவனை வளர்க்குறேன். சரி எப்படி தான் பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்றதுனால. அப்புறம் வந்து இன்னொரு நல்ல விஷயம் கூட நடந்திருக்கு. என்னென்னா நம்ம தாடு உடஞ்சி இருக்கான்ல, அதாவது 2 முட்டை எப்போவுமே இந்த அவங்க போட்டு ஏதாவது ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பில்ல, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சும் பொறிச்சு வச்சுருக்கு. இது எந்த அளவுக்கு காப்பாற்றணும் எனக்கும் தெரியல, நான் காப்பாற்றிடும் நினைக்கிறேன் பார்ப்போம். 2 முட்டை சொல்லியிருந்தேன், அதாவது 1 முட்டையில் வந்து அது வந்து 1 முட்டை வீணாக போயிருச்சு, 1 முட்டை தான் பொறிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னல. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மேபி இந்த கலர் வந்து அந்த நம்ம தாட உடஞ்ச மேல் இருக்கான்ல அந்த கலராக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மற்றபடி ஃபீமேல் கலராக வந்துச்சுன்னா அந்தளவுக்கு என்ன இடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இது 8வது டைம் தெரியுமா, 4வது டைம்னு நினைக்கிறேன். 4வது டைத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா குஞ்சே பொறிச்சிருக்கு. இது 2 பேராகி இந்த 3 டைமுமே ஒரு முட்டை பொறிக்கும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீணாக போயிடும், இல்லைனா கரு இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் தான் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு. மேபி இந்த குஞ்சு மேல் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன கலரில் வருதுன்னு. அதே மாதிரி இவங்கள மாதிரி ஆளுகளை கூட வச்சிருக்கிறதுல இன்னொரு சூப்பரான விஷயம் தெரியுமா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதாவது இப்போ அது மோஸ்ட்லி அணில் வளர்க்குறவங்க மற்ற பெட்டு வளர்க்குறவங்க எல்லாத்துக்கும் இப்போ நம்ம என்னதான் புறா இப்போ இந்த அருக்கு புறா அது இதுன்னு சொல்லி நம்ம வளர்த்துட்டு இருந்தாலும் கூட இவங்கள மாதிரி ஆள் வந்து எப்படி சொல்கிறேன்னா புறா வந்து நம்ம கூடவே எப்பவுமே இருக்காது. இப்போ நம்ம புறா கூட்டு வரோம்னா புறாவை பார்க்கலாம், அது கேர போடலாம், அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்றப்ப நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் மண்டையில் ஓடாதுல்ல. இவங்க இதே இருப்பாங்கன்றப்ப அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு நல்லா இருக்குது அது நல்லா சொல்கிறேன். ஏன்னா நான் இவங்க கூட இருக்கும்போது எப்படி சொல்லுது, இவங்க இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏதாவது இது கேரவை என்ன கொடுத்துட்டு இருப்பேன், இல்லைன்னா இதுக்கு தடவை கொடுத்துட்டு ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருப்பேனா அதனால் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன் இவங்கள மாதிரி ஆளுகளை வச்சுக்கிறது நல்லது. இவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூனை இருக்குல்ல, இந்த பூனைகள்லாம் ஓரளவு நமக்கு நல்லாயிருக்கும். நாயை கூட நம்ம ரொம்ப இப்போ இது பண்ண முடியாது, எப்படி சொல்கிறது, ஒரு இதாக தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படி தூக்கி தூக்கி நம்ம எங்கே போனாலும் வச்சுக்கிட்டே அந்த மாதிரி இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற டயத்தில். ஆனால் பூனையோ இல்லை அந்த அணிலோ இவங்க எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணுது. பூனையுமே நான் வாங்க போகிறேன். அதாவது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி போகிறது, மற்றபடி ஃபாரின் பீட் அப்படிலாம் சொல்லி நான் எதுவும் வாங்க போகிறது கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு பூனை வந்து அதாவது ஒயிட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி கலரில் பூனை இருந்தால் செம்மையாக இருக்கும். அதனால் அந்த கலரில் நான் கேட்டிருக்கேன். மேபி பூனை கிடச்சா பூனையை எடுத்து வாங்கி வளர்க்கலன்ற மாதிரி தான் இருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவர் வந்து மேல் ஃபீமேல் கிடையாது, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்கலன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது தமிழ்லேயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேர் வச்சா நல்லாயிருக்கும். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா பேசாமல் கைப்புல், ஆனால் எனக்கு தெரிஞ்சு புறாவை விட இவனுக்கு கைப்புள்ன்ற பேர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் தான் எப்போவுமே நம்ம கையிலே இருக்கிறவன். அதனால் கைப்புள்ன்ற மாதிரி பேர் வைப்போமான்ற மாதிரி யோசிக்கிறேன். மேபி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பேர் நல்ல பேராக இருந்துச்சுன்னா வைப்போம். அப்படி இல்லை எல்லா பேருமே கொஞ்சம் ஒரு மாறுதே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கைப்புள்ளன்னு வேணால் வச்சு விட்ருவோம். அணிலுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அதுவும் பேர் இருக்கான்னு எனக்கு தெரில.
இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா கைப்புள்ளினே வச்சுருவோம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.